ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் மீனு. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆன் த வே டு சிவகாசி. சிவகாசியில் இருக்கிற காமராஜர் சிலை பக்கத்தில் இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட், அண்ணா காய்கறி சந்தைக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டுருக்குறோம். அங்கே போய் என்னென்னலாம் சேட்டை பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்தாச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே பலாப்பழ வாசம் மூக்கை தொலைக்குதுங்க. இதோட நம்ம கார் உள்ளே போகாது, இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்னு டிரைவர் சொன்னதுக்கப்புறமா இறங்காமல் இருக்க முடியும், கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும். இறங்கி மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. இறங்கினதுமே அம்மா ஒரு கடையில் பூந்து கத்திரிக்காயை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி குட்டி கத்திரிக்காயை அம்மா தேடி தேடி எடுத்துகிட்ருக்குறாங்க. எதுக்காகனா, அம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கும் போதே அம்மா என்ன வெண்டைக்காய் எடுக்க சொன்னாங்க. நான் ஏதோ ஏனோ தானே நாலு வெண்டைக்காய் எடுத்து காட்டினேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, வெண்டைக்காய் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒடிச்சு பார்த்தேன், ஒடிக்கக்கூடாதுமா, ஒடிக்காமலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து கொடுத்துட்டேன் அம்மாட்ட. அப்புறம் அம்மா வாங்கிட்டாங்க. அப்புறம் லெமன் எடுக்க சொன்னாங்க. அங்கேயும் நான் பயங்கரமாக சொதப்பினேன். எல்லா காய்கறி வாங்குறதுக்குமே என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அம்மா என்கிட்ட சொன்னதை இந்த வீடியோவில் நான் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பேக்கில் தடை பண்ணிட்டாங்களே, அதுக்காக நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பேக்கெல்லாம் கடையில் விற்கிறாங்க. நாங்கள் ரொம்ப உஷாராக வீட்டிலேருந்தே ஜூட் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது பத்தா குறைக்கி வயர் கூட வேறு அம்மா வச்சுருந்தாங்க. அம்மா அங்கே வேற பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ சிறு கிழங்கு எடுக்க சொன்னபோது நான் வேறு கிழங்கு எடுத்து காட்டினேன், அது இல்லை இதுன்னு சொன்னாங்க. அவசர அவசரமாக ஒரு பத்து கிழங்கை எடுத்து போட்டேன். நல்லா வேற எடுக்கணுமே, அம்மாட்ட திட்டு வாங்கணுமே, கண்டிப்பாக நல்ல நல்ல கிழங்கா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு கிழங்காகவும். ஏன்னா ஹெல்த் விஷயம் இல்லைங்களா, அது பத்தா குறைக்கி அம்மா வேற திட்டுவாங்க, பக்கத்துலேயே இருக்கிறாங்க. கிழங்கு எடுத்தது போதுமா அப்படின்னு கேட்டால், அம்மா என்னம்மா கிழங்கு எடுத்துருக்க, நீ தள்ளு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு கிழங்கு எடுத்து போட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கிறப்போ அந்த கடைக்காரம்மா, பீக்கங்காய் வாங்கிட்டு போங்க, சூப்பராக இருக்குது, 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அம்மாவை எப்படியோ வாங்க வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிக்கலாமே அப்படின்னு கேமராவை இந்த பக்கம் திருப்பினா, தேங்காய் கடை, சொரக்காய் எல்லாம் விற்றுட்டு எல்லாருமே பிஸியாக அவங்கவுங்க பர்ச்சேசிங் அண்டு சேல்ஸில் பிஸியாக இருந்தாங்க. பங்குனி மாதம்தான் வெயில் பள்ளக்காட்டிட்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் என்னங்க, இப்போவே இந்த கொளுத்து கொளுத்துது வெயில், மாசி மாதம்தான் இப்படி வெயில் அடிக்குது. அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போதே எங்கள் அம்மா எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. இல்லை, நான் தான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை ஒரு ஒரு கடையாக அப்படியே தேடிட்டே இருந்தேன். எங்கே இருக்காங்க அம்மா? அம்மாவை ஒரு வழியாக பார்த்துட்டேன் அம்மா அந்த காலிஃப்ளவர் கடையில் இருக்கிறாங்க. வேகமாக அந்த காலிஃப்ளவர் கடைக்கு நான் போனேன். அம்மா அதுக்குள்ளே அந்த காலிஃப்ளவர் கடை பர்ச்சேசிங்க முடிச்சிட்டாங்க. நான் கிட்டே போகும்போது அம்மா காலிஃப்ளவர் கடைக்காரங்கிட்ட பைசா கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அம்மா காலிஃப்ளவர் வாங்கினதுக்கு பைசா கொடுத்துட்டாங்க, பட் காலிஃப்ளவர் வாங்கலை. ஃப்ளவர் வாங்காமலே நாங்கள் அடுத்த கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் சீனியவர்க்கா வாங்கினோம், முருங்கைக்கா அம்மா வாங்கியிருக்காங்க. அது நடுவில் அங்கே குட்டி குட்டி பாவக்காய் நாங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக தேடிட்டே இருந்தோம், அந்த கடையில் எங்களுக்கு கிடச்சிச்சு. இருக்கிறது அத்தனையுமே அம்மா வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த காலிஃப்ளவர் கடைக்காரங்க அந்த அண்ணா ரொம்ப சூப்பர் அண்ணா, எங்களுக்கு தேடி வந்து காலிஃப்ளவர் அக்கா வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது அம்மா தேங்காய் வாங்கினாங்க. நானும் எங்கள் அம்மாவும் ஒரு வழியாக மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம். அம்மா ரொம்ப வெயில் அலைஞ்சு டயர்டாயிட்டாங்க. இப்போ வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம் காய்கறி எல்லாம், என்னென்ன காய்கறியெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் ஜூஸ் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம், 5 முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம். இது வந்து கொத்தவரங்காய், சீனி அவரக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம். எதுக்காகனா வத்தல் போட போகிறாங்க அம்மா. அப்புறம் பஜ்ஜி மிளகாய், பஜ்ஜி போடுறதுக்கு 1 காலிஃப்ளவர், கேரட்டு, குட்டி குட்டி கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்பாங்க அம்மா, பெரிய வெங்காயம் 1 கிலோ, தேங்காய் 2. தேங்காய் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும், முத்தின காயை பார்த்து வாங்கணும்னு சொன்னாங்க அம்மா. இந்த காய் வந்து 1 காய் 20 ரூபாயாம்மா, 1 காய் 20 ரூபாயாம்.
அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எடுக்கும்போதே அம்மா சொன்னாங்க இது வந்து ஜூஸ் போடுறதுக்காக, அப்போ தோல் வந்து லேசாக இருக்கணும், அந்த பாருங்கள் லேசாக இருக்கணும், அப்போ தான் உள்ளே சாறு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெண்டைக்காய் இப்படி அமுக்குனா வந்து விதை தெரியக்கூடாது, அப்போ தான் பிஞ்சுக்காய், ஒடிக்காமலே இந்த மாதிரி பார்த்து வாங்கலான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு காய்களை எடுத்துருக்காங்க. இது வந்து உருளைக்கிழங்கு. பேபி பொட்டேட்டோ தான் எங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், கோயம்புத்தூர் சைடு அது ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இங்கே இருக்கிறதுலே குட்டி குட்டியாக பார்த்து அம்மா வாங்கியிருக்காங்க. இது பேபி பொட்டேட்டோ அப்படின்னு சொன்னாங்க, பட்டு அந்த மாதிரி இல்லை, கோயம்புத்தூரில் நாங்கள் வாங்கின மாதிரி இல்லை. சிறுகிழங்கு, தக்காளி ஒரு கிலோ வாங்கியிருக்காங்க. பச்சை மிளகாய் இது அரை கிலோ. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அம்மா காம்பு கிள்ளி வச்சுருக்காங்க. காம்பு கிள்ளிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கருப்படிக்காமல் இருக்கும். இது வந்து அரை கிலோ 20 ரூபா தான். சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. ஒரு கிலோ எவ்வளோவா? 40 ரூபா தாங்க. சின்ன வெங்காய விலை கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் பாவக்காய், குட்டி பாவக்காய் வாங்கியிருக்காங்க. இது வந்து மொச்சக்காய், பீக்கங்காய் இந்த இருக்கு சேர்த்து, இது வந்து 20 ரூபா. இது மொத்தமாக சேர்த்து 20 ரூபா. இவ்வளோ வாங்கினதுக்காக இந்த கொத்தமல்லி தழை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி கோஸ். இந்த காய்கறியெல்லாம் எங்களுக்கு 2 வாரத்துக்கு வரும். வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் எங்களுக்கு 2 வாரத்துக்கு வரும். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து அம்மா ஸ்டோர் பண்ண போகிறாங்க. இப்போது டப்பாவில் காய்கறியெல்லாம் வச்சாச்சு. முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. கீழே கொஞ்சம் வெயிட்டான காய்கறியெல்லாம் வச்சுட்டு மேலே லேசாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டப்பா வந்து ஏர்டைட் கண்டெய்னர், 2-3 பாக்ஸில் அம்மா அடுக்கிட்டாங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணால் உள்ளே இருக்கிற காய்கறி வந்து ஓவர் கூலிங் ஏறி வந்து காய் வந்து ஒரு மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே 1-2 வீக் கழிச்சுமே அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த முடியாச்சு, இப்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் ரேக்கில் வந்து நான் கிழங்குகள்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சா அது முளைச்சிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயேவும். அதனால் இதை வெளியே காத்தோட்டமாகவே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.